வர்மன் வெர்சஸ் ரோலாக்ஸ் இந்த கம்பேரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது வர்மனுக்கு எங்கேயும் சொல்கிற மாதிரி வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க, ரோலாக்ஸ்க்கு அதே மாதிரி தான் சொல்கிற மாதிரி எங்கேயும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னாலும் ரெண்டு பேருக்குமே எங்கேயுமே படத்தில் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே. ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது வர்மன் வந்து 40 வருஷமாக சிலை கடத்திருந்திருப்பார் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே. ரோலாக்ஸ் பார்த்தீங்கன்னா 27 வருஷமாக ஒரு ட்ரக் மாஃபியா கேங்கை உருவாக்கி வச்சுருந்துருப்பார். அது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது ஐக்கிய பொறுத்த வரைக்கும் ரோலாக்ஸுக்கு கொஞ்சம் அதிகம்தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரோலாக்ஸுக்கு எங்கேயும் டியூரபிலிட்டி வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. வர்மனுக்கு பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியன்கிட்ட அடி வாங்குறப்ப டியூரபிலிட்டி வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வர்மனுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக ரெண்டு பேருமே ஈக்குவலாக, ரெண்டு பேருமே அதிகமாக ஃபைட் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருந்திருக்காது. ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வர்மனுக்கு அவரோட சிலை தான் ஒரு வீக்னஸாக இருந்திருக்கும். அந்த சிலையை காப்பாற்ற ஒரு பிச்சை கூட எடுக்க தயங்கியிருக்க மாட்டார். ரோலாக்ஸுக்கு வீக்னஸ் எங்கேயும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் ரோலாக்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க.